அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்று தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் விழாவை கொண்டாடும் அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுக்கான பகுதி பஞ்சதந்திர கதைகள் இன்றைய கதை மூன்று மீன்கள் ஒரு சிறிய குளத்தில் மூன்று மீன்கள் வாழ்ந்து வந்தன அவற்றில் முதலாவது மீன் எப்போதும் தனக்கு துன்பம் வரும் முன்பே அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்பும் இரண்டாவது மீன் தனக்கு துன்பம் வரும்போது அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள தேடும் மூன்றாவது மீன் தனக்கு துன்பம் வந்த பின்னர் இது விதிவசத்தால் வந்தது என்று நினைத்து அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் இத்தகைய மூன்று மனநிலைகளை உடைய மீன்களும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் மீனவர்கள் இருவர் அந்த குளத்தின் கரைக்கு வந்தார்கள் இந்த குளத்தில் நீர் குறைவாக உள்ளது நாளை வந்து இந்த உள்ள மீன்களை எல்லாம் பிடித்துச் செல்வோம் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் அந்த மீனவர்களின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த முதலாவது மீன் ஓடிச் சென்று தன் நண்பர்களிடமும் இருவரிடமும் அதை பற்றி கூறி எச்சரிக்கை செய்தது பின்னர் அந்த குளத்தை விட்டு ஒரு வாய்க்காலின் வழியை வெளியேறி வேறு இடத்திற்கு சென்று விட்டது இரண்டாவது மீன் நாளை தானே வருவார்கள் அவர்கள் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என அமைதியாக இருந்தது மூன்றாவது மீன் வருவது வரட்டும் எது நடந்தாலும் அது விதிவசம்தான் என்று தனக்குள் கூறிக்கொண்டு சும்மா இருந்தது மறுநாள் மீன் வந்தனர் குளத்தினுள் வலையினை வீசினர் இரண்டாவது மீனும் மூன்றாவது மீனும் வலையில் அகப்பட்டன இரண்டாவது மீன் மீனவர்களிடம் தப்பிப்பதற்காக தான் இறந்து விட்டது போல நடித்தது அதை பார்த்த மீனவர்கள் இறந்த மீன் நமக்கெதற்கு என்று நினைத்து அதனை வலையிலிருந்து எடுத்து மீண்டும் குளத்திற்குள்ளேயே இறந்து விட்டனர் அந்த மீன் குளத்திற்குள் ஓடிச் சென்று ஒளிந்து கொண்டது மூன்றாவது மீன் முளைக்குள்ளே துள்ளிக்கொண்டிருந்தது அதனை அவர்கள் பிடித்துச் சென்றனர் ஆக முதலாவது மீனும் இரண்டாவது மீனும் தப்பித்தன ஒரு சிக்கல் வரும் முன்னர் தப்பித்துக்கொள்பவரும் கொள்பவரும் சிக்கல் வருகின்ற போது தப்பித்துக் கொள்பவரும் எப்போதுமே என்று கூறி பெண் சிட்டுக்குருவி தன் கணவனாகிய ஆண் சிட்டுக்குருவியிடம் பிடிவாதத்தால் வேறு வழியின்றி அந்த கூட்டிலேயே முட்டைகளை இட்டது இரண்டொரு நாட்களில் கடல் பொங்கி வந்தது கூட்டிலிருந்த முட்டைகளை அடித்துக் கொண்டு சென்றது இதனை கண்ட பெண் சிட்டுக்குருவி பதறியது அதற்கு ஆறுதல் கூறிய ஆண் சிட்டுக்குருவி நீ கவலைப்படாதே முட்டைகளை நான் மீட்டு கொண்டு வருவேன் என்று உறுதியளித்தது ஆண் சிட்டுக்குருவி பறவைகளின் ராஜாவான கருணனிடம் சென்று முறையிட்டது கருடராஜா தன் இறைவனான ஸ்ரீ விஷ்ணுவிடம் அறிவித்தார் ஸ்ரீ விஷ்ணு சிட்டுக்குருவியின் முட்டைகளை திருப்பி கொடுத்து வருமாறு கடலுக்கு கட்டளையிட்டார் இறைவனின் கட்டளைக்கு பணிந்த கடல் அந்த சிட்டுக்குருவியின் முட்டைகளை மீண்டும் அதன் கூட்டில் கொண்டு வந்து வைத்தது ஆக பகைவரின் வீரம் தீரம் தெரியாமல் அவர்களை பகைத்துக் கொள்வது நல்லதல்ல அந்த விஷயம் அகங்காரம் கொண்ட நமது ராஜாவுக்கு தெரியவில்லை என்றது சஞ்சீவகன் நண்பா எனக்கு ஒரு உதவி செய் சிங்கராஜா சண்டையிடுவதற்கு முன்பு அது சண்டைக்கு வருகிறது என்பதனை எப்படி தெரிந்து கொள்வது அதன் சண்டை குறிப்பு எப்படி இருக்கும் என்று சஞ்சீவகன் மாடு கேட்டது ராஜா எப்போது தன் காதுகளை நெறித்து கொண்டு வாளை தூக்குகிறாரோ அப்போது அவர் உன்னை கொல்ல வருகிறார் என்று நீ அறிந்து கொள்ளலாம் என்றது தமணகன் நல்லது நண்பா நீ எனக்கு பெரிய உதவினை செய்துள்ளாய் என்றது சஞ்சீவகன் ராஜா அவ்வாறு செய்யும் போது நீயும் முன்காதுகளையும் வாளையும் அவ்வாறே வைத்துக்கொள் என்று தந்திரமாக அறிவுறுத்தியது குட்டினரி தமனகன் பின்னர் தமனகன் சிங்கராஜாவின் கோவிற்கு சென்று ராஜா சஞ்சீவகன் தங்களை எதிர்கொள்ளும் போது அவன் தன் காதுகள் நெறித்து கொண்டும் வாளை தூக்கி கொண்டும் இருப்பான் அதுதான் சண்டைக்கான அறிகுறி நீங்களும் உங்களின் காதுகளை நெறித்து கொண்டும் வாளை தூக்கிக் கொண்டும் அவன் மீது பாய்ந்து அவனை தாக்கி கொன்று விடுங்கள் தவறினால் அவன் உங்களை தாக்கி அழித்து விடுவான் என்று எச்சரித்தது தமணகனை வழியில் பார்த்த கரடகன் நீ சென்ற காரியம் நல்லபடியாக முடிந்ததா என்று கேட்டது ஆமாம் நல்லபடியாக முடிந்தது ராஜா சஞ்சீவகன் நட்பு இன்றோடு முடியப் போகிறது என்று மகிழ்ச்சியாக கூறியது சஞ்சீவகன் சிங்கராஜாவின் குகைக்கு சென்றது குகைக்குள் இருந்து வெளியே வந்த ராஜா சஞ்சீவகனை பார்த்ததும் தன் காதுகளை நெறித்து கொண்டு தன் வாடை தூக்கினார் தமணகன் கூறியபடியே ராஜா சண்டைக்கு தயாராகிவிட்டார் என்று நினைத்த சஞ்சீவகன் தானும் அவ்வாறே தன் காதுகளையும் வாளையும் வைத்து கொண்டு தன் கூறிய கொம்புகளை முன்னே நீட்டி ராஜாவை தாக்க தொடங்கியது ராஜாவுக்கும் சஞ்சீவகனுக்கும் போர் மூண்டது இவர்களின் சண்டையினை தொலைவிலிருந்து வேடிக்கை பார்த்த தமனகனிடம் கரடகன் அட தமணகா உன்னால் தானே இந்த இனிய நண்பர்களுக்கிடையே இன்று போர் விட்டது உன்னுடைய பேச்சை கேட்டதால் தானே ராஜா இப்போது சஞ்சீவகனுடன் போரிட்டு கொண்டிருக்கிறார் ராஜ நீதியில் சாம தான பேத தண்ட நான்கு வழிகள் உள்ளன அவற்றில் முதன்மையானது சாமம் என்னும் வழி அதுவே ஒரு காரியத்திற்கு சாதிக்கும் வழிகளில் சிறந்த வழி நீ இப்போது ராஜாவை மிகப்பெரிய சிக்கலில் அல்லவா மாட்டிவிட்டு இருக்கிறாய் ராஜாக்கள் சில நேரங்களில் தீயவர்களின் சொல்லை கேட்டு துன்பத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள் ஆதலால் தான் நல்லோரி நட்பு ராஜாக்களுக்கு வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லியுள்ளன மந்திரி எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அவன் தீயவனாக இருந்தால் அவனை தன் அருகில் ராஜா வைத்துக் கொள்ளக்கூடாது தன்னை விட வேறு யாரும் ராஜாவுக்கு அருகில் நெருக்கமாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவனை ராஜா தன்னை விட்டு விளக்கியே வைக்க வேண்டும் தன்னுடைய எஜமானர்களின் தயவு கிடைக்கப்பட்ட சேவகர்கள் தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் நீ கர்வப்பட்டு மிகவும் தீயவனாக நடந்து கொள்கிறாய் நம் தந்தை எவ்வளவு நல்லவர் ஆனால் நீயோ தந்தையைப் போன்றே மகனும் இருப்பான் என்ற பழமொழியினை பொய்யாக்கிவிட்டாய் பொக்கு ஒரு குரங்குக்கு அறிவுரை கூறியதால் எப்படி இறந்ததோ அதுபோலவே நான் உனக்கு அறிவுரை கூறுவதால் இறந்து விடுவேன் என்று நினைக்கிறேன் என கருடகன் வருத்தப்பட்டு கூறியது குரங்குக்கு கொக்கு என்ன அறிவுரை கூறியது ஏன் கொக்கு இறந்தது என்று தமனகன் கேட்டது குட்டிநெறி கருடகன் தன் சகோதரன் தமனகனுக்கு குரங்குக்கு அறிவுரை கூறிய கொக்கின் கதையினை கூறத் தொடங்கியது காத்து கொண்டிருங்கள் மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் அன்பு தோழி அன்பு நேயர்களில் பாரத் வலையொலி பக்கத்தை தேர்ந்தெடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றிகளும் பாரத் வலையொலி பக்கத்தின் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறவாமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிகழ்ச்சிக்கான மதிப்பெண்களை ஸ்டார் வடிவத்தில் மறவாமல் கொடுங்கள் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருப்பின் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இமெயில் முகவரிக்கு அல்லது உங்களது மெசேஜ் பாக்ஸில் ரெக்கார்ட் செய்து தாராளமாக அனுப்புங்கள் உங்களது கருத்துக்கள் தான் இந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் வளர உதவி செய்கிறது மறவாமல் எழுதி அனுப்புங்கள் இப்படிக்கு உங்கள் அன்பு தோழில் they're a creation tool that allows you to record and edit your podcast right away from your phone or computer now you can even add any songs from spotify directly to your episodes the possibilities are endless for what you can create whether it's music analysis your own radio show or something that world never heard before anchor will distribute your podcast for you so it can be heard on Spotify, Apple Podcasts, and many more. You can make money from your podcast with no minimum listenership. It's everything you need to make a podcast in one place. Download the free Anchor app or go to the Anchor FM to get started.